கன்வின்ஸ்டு மைண்டு, பிசாசு மனதை மயக்கி இருக்கிறாங்க. ஸோ இன்றைய கிறிஸ்தவர்கள் மனது மயக்கப்பட்டு தான் இருக்குது. அவனுடைய ஆளுகளை வச்சே பொய் சாட்சிகளை நமக்கு காண்பித்து அந்த பொய் சாட்சிகளை நம்பும்படி செஞ்சு நமக்கு தான் நடக்கும், அவனுக்கு நடக்கும். பைபிள் சொல்லுது வலது பக்கம் நடக்குமா இடது பக்கம் நடக்குமா, ஆனால் ஒன்று அது அணுகாதான். அவனுக்கு நடந்து ஜீவனை நடந்து எனக்கு நடக்கும் என்று சொல்லுவாய், ஆனால் அது மயக்கப்பட்ட மனது. இன்றைய உலகம் பிசாசினால் மயக்கப்பட்டிருக்கிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்களின் மனதை அவன் என்ன செய்தான், குருடாக்கினான். அவனால ஸ்பிரிட்ல ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. அங்க இயேசு முடிச்சிட்டாருங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமா, உங்க கைக்கு பார்ட், உங்க பார்ட் வருது பார்த்தீங்களா, அங்கதான் கை வைக்க முடியும். ஸ்பிரிட்டில் காட்ஸ் பார்ட்டு, அங்கே ஒன்றும் செய்ய முடியாது, சரியா? அப்போ பாடியில் வந்து உங்கள் பார்ட்டு, உங்களுடைய ஆளுகை தான் பாடிக்கு வரும். அப்போ அவன் கை வைக்கணும்னா பாடியிலே வைக்க முடியாது. ஏன்னா ஆத்மாவில் எவன் இருக்கானோ அவன் தான் பாடி, அவனுடைய கண்ட்ரோல்லாம் பாடி இருக்கும். அதான் பாடியை தொடவே முடியாது. பாடி அவன் தொடணும்னா அவன் எங்கே வந்தாகணும், ஆத்மாவுக்கு தான் வந்தாகணும். அதனால தான் உங்களுக்கு பேர் ஆத்மா. அந்த ஆத்மாவை அவன் தொடாமல் உங்கள் சரீரத்துக்கு வரவே முடியாது. இப்போ எப்படி ஒரு மனது மயக்கப்பட்டது போன வாரம் பார்த்தோம், அதுக்கு ஒரு ஆதார வசனம் பார்த்தோம். வாசிமாது, உங்கள் மனது கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ரெண்டு கொரிந்தியர் 11:3. வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. இங்கே பாருங்க, தந்திரம் எல்லாம் சொல்லுங்க. தந்திரத்தினாலே வஞ்சித்தது. எங்கள் அக்கா பையன் சின்ன வயசில் இருக்கும்போது மூத்தவன், அந்த பக்கம் என்ன வரும், மாடு ரோட்டில் போவான் இல்லையா, அப்போ இந்த மாடு வந்து என்ன செய்யும், அந்த கழுத்தில் மணி கட்டியிருப்பான் இல்லை, உடனே இந்த பக்கத்து வீட்டில் இருக்க பயலுக்கு ஃபுல்லாக என்ன செய்வாங்கன்னா, என் செட்டு எனக்கு சீனியர் செட்டு, யானடான்றான். இவன்ட்ட யானைன்னு சொன்ன உடனே அடுத்த தடவை மாடு வரும்போது அவன் உள்ள வேகமாக சவுண்டு கொடுத்தோமாம், யானை வந்துருச்சப்பா, யானை வெளியே வந்து, இது யானை யார் உனக்கு யானைன்னு சொல்லி கொடுத்தது. நடந்த சம்பவம் நான் சொல்கிறது நல்லா பார்த்துக்காங்க, அது மாடு தான். ஆனால் சொல்லி கொடுத்தவன் யானைன்னு சொல்லி கொடுத்தா நீ யானைன்னு தான் பார்ப்ப. அது சுகமாகிற வியாதி தான். சொல்லி கொடுத்தவன் சுகமாகாதுன்னு சொன்னனால நீ சுகமாகாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற. நான் சொல்கிறேன், சுகமாகாதுன்னு நினைக்கிறவனுக்கு சுகமாகாது, சுகமாகும்னு நம்புகிற உனக்கு சுகமாகும். ஆமென். கன்வின்ஸ்டு மைண்டு, தந்திரத்தினாலே அவன் கெடுத்தான். அடுத்து 4:4 வாசிமா. 4:4, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இங்க இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு. நீங்க இதுல இருக்க எதையுமே அனுபவிக்க விடாம பண்ணணும்னா உங்கள் கண்ணை வந்து பார்க்க விடாம பண்ணிட்டா போதும், எல்லாம் இருந்து உங்களால் அனுபவிக்க முடியாது. ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்கணும்னா முதலாவது எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்க வேண்டியதில்லை, உங்கள் கண்ணு மட்டும் திறந்தா போதும். திறந்த பிறந்த தெரியும் இதெல்லாம் ஏற்கனவே இங்கே இருந்திருக்கு. ஆமென். ஸோ வார்த்தை உங்கள் கண்ணை திறக்கிறது. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்த விஷயங்களே தான், கன்வின்ஸ்டு மைண்டு, பிசாசு மனதை மயக்கி இருக்கிறான். ஸோ இன்றைய கிறிஸ்தவர்கள் மனது மயக்கப்பட்டு தான் இருக்குது. இந்த உலகத்துக்குன்னு சில விதிகளை சொல்லி அது நம்மளை நம்ப வச்சுட்டான். அவனுடைய ஆளுகளை வச்சே பொய் சாட்சிகளை நமக்கு காண்பித்து அந்த பொய் சாட்சிகளை நம்பும்படி செஞ்சு நமக்கு தான் நடக்கும்,
அவனுக்கு நடக்கும். பைபிள் சொல்லுது வலது பக்கம் நடக்குமா இடது பக்கம் நடக்குமா, ஆனால் ஒன்று அதை அணுகாதான். இந்த இடத்துக்கு நீ என்னைக்கு வரியோ அன்னைக்கு தான் ஒரு விசுவாசியின் மனநிலைக்குள் நீங்கள் வருகிறீர்கள். அப்போ தான் நீங்கள் உண்மையான விசுவாசியாய் மாறுகிறீர்கள். நீங்கள் விசுவாசிங்கிற பெயரோடு வந்து யார் சொல்கிறத விசுவாசிக்கிறோம் அதுதான் பேர். இப்போ விசுவாசி தான் யார் சொல்கிறது, அவன் சொல்கிற விசுவாசித்துக்கிட்டு இருக்கிறோம். தேவன் சொல்லுவதை விசுவாசிக்கிறோம். ஆமென்.